உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்திக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பயம். நோயை கண்டு பயப்படணுமா? எது அபாயமானது? கிருமியா இல்ல கிருமியை கண்டு பயமா? ஒரு சின்ன உதாரணத்தோட இந்த வீடியோவை நம்ம துவங்கலாம். உங்கள் வீட்டில் நிறைய பணம் நகையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போது நீங்கள் திருடங்கள்கிட்ட அந்த பணம் நகை அண்ட் ப்ரெஷியஸ் திங்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் செக்யூர் பண்ணுவீங்க. ஒரு நல்ல பீரோ வாங்கி லாக்கரில் வைப்பீங்க அண்டு வீட்டை நல்லா சேஃபாக ஒரு பெரிய பூட்டு போட்டு பூட்டுறீங்க. எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறதுனா எல்லாமே சேஃபாக செக்யூராக இருக்கான்னு பார்த்துக்குவீங்க. சிசிடிவி கேமரா வைப்பீங்க. இதெல்லாம் பண்ணுவீங்களா? இல்லை உங்கள் சிட்டியில் இல்லை உங்கள் கண்ட்ரியில் இல்லை அந்த ஏரியாவில் யார் யாரெல்லாம் திருடுவாங்க, யார் யாரெல்லாம் திருடுற ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்க சொல்லி உங்களோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்பீங்களா? உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கேட்டால் அந்த போலீஸ் என்ன நினைப்பாங்க? உங்களை பற்றி கிரேசின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட மாட்டாங்களா? யார் திருடங்களா மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரே ஆசைப்பட்டு திடீர்னு கேரக்டர் மாதிரி அதை எடுக்கலாம் இல்லையா? ஸோ இதே தாங்க கிருமிகளுக்கும் பொருந்தும். நம்மளோட உடம்புல ஒரு ஒரு ஹியூமன் செல்லுக்கும் 3 பங்கு கிருமிகளோட செல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஹியூமன் செல்ஸை விட கிருமிகளோட செல்ஸ் தான் ஜாஸ்தி கொண்டு இருக்குது. வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. அப்போ ஏன் நம்ம இந்த கிருமிகள்னு பார்த்து இப்படி பயப்படுறோம்? இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்றுல கூட அத்தனை கிருமிகள் இருக்குது. ஸோ எந்த கிருமிகளை பார்த்து நம்ம பயப்படுவோம், எத்தனை கிருமிகளை பார்த்து நம்ம பயப்படுவோம், அதுக்கப்புறம் அந்த கிருமிகள் காலப்போக்கில் அதோட கேரக்டரை மாற்றி 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 மியூட்டேட் பண்ணும். ஸோ புது புது வடிவங்களில் அது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யார் திருடன்னு நமக்கு தெரியாத மாதிரி, யார் திருடனா ஆகுவான்னு நமக்கு தெரியாத மாதிரி, எந்த கிருமி எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எத்தனை கிருமிகளுக்கு பயந்து அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு முற்பட முடியும்? சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். Q B's Immunology 7th edition book. இந்த book ரொம்ப பாப்புலர் வித் இம்யூனாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெனி அதர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஹைஜீன் ஹைபோதிசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஹைஜீன் ஹைபோதிசிஸ் ரொம்ப ஃபேமஸ். இதோட எசன்ஸ் என்ன அப்படின்னா, முதலெல்லாம் சின்ன வயசில் குழந்தைங்க நிறைய அழுக்கோடு விளையாடுவாங்க, மண்ணில் விளையாடுவாங்க. இதனால கிருமிகளோட அவங்களோட இன்ட்ராக்ஷன் அப்போவே ஸ்டார்ட் ஆகிடும். உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி வரும். இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சூப்பர் பக்ஸ்ன்னு ஒன்று வந்துச்சு. அது எப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் மாறி இப்போ அது அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இதுக்கு ஒர்க் பண்ணாது. இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய ஃபண்டிங் தேவை. அதுக்குள்ளே அது கலரை இன்னும் மாற்றும், அதோட வடிவத்தை இன்னும் மாற்றும். ஸோ எத்தனை ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிப்போம்? எதை நம்ம அழிக்க போகிறோம்? வாட் இஸ் த ஃபோக்கஸ் அண்ட் வாட் இஸ் த எய்ம்? மனிதன் என்பவன் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அதி அற்புதமான ஒரு படைப்பு. அவன் எதுக்குமே கவலைப்படணுங்கிறது இல்லை. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு வயசாயிட்டா இந்த நோய் வரும், அந்த நோய் வரும், அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. எந்த வயசானாலும் 100 வயசு கூட நம்ம பூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். வாட் எவர் மேபி த சுச்சுவேஷன். ஆனால் பயம் இருக்கக்கூடாது. அதனால தான் கிருமிகளை விட கிருமிகளை பற்றின பயம் ரொம்ப 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 கொடிய விஷயம், ரொம்ப ரொம்ப அபாயமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி நெகட்டிவ் எமோஷன், ஆங்கர், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சோகம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம உடம்புல மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இல்லை ரொம்ப அழறீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி வரும். என்ன பண்ணீங்க? நீங்கள் எங்கேயாவது போய் உங்கள் தலையை மோதிக்கிட்டீங்களா? இல்லையே. உங்களோட எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் உங்கள் தலைவலியை உண்டாக்கியிருக்கு. ஆனால் இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்கிறோம்? அந்த ரூட் காஸை எடுக்காமல் அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு வலியை மட்டும் கட்டுப்படுத்துகிறோம். ஸோ அது that is not addressing the root cause இல்லையா? ஸோ அதே மாதிரி பயத்தை நம்ம வெளியில் தள்ளியே ஆகணும். இதுக்கு ஜென்டில் கோக்ஸிங் வே எல்லாம் ஒத்து வராது. காதை பிடிச்சி தர தான் இழுத்துட்டு போய் ஒரு மிதிச்சு அதை வெளியில் தள்ளி விடணும். ஐ ஹவ் பின் தேர், சீன் இட். நிறைய விஷயங்களை பார்த்து நான் முதல்ல பயப்பட்டிருக்கேன். பட் இப்போது பயம் அப்படிங்கிற வார்த்தையே என்னோட அகராதியில் கிடையாது. இதுக்கு நான் என்ன பண்ணேன்? பயத்துலேருந்து கரேஜுக்கு மூவ் ஆகிட்டேன். சிம்பிள். இதுக்கு நடு வழி அப்படின்னு एल वीडियो ना சொல்ற மாதிரி நீங்க நான் சொல்றது நம்பணும்னு அவசியம் கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அறிவுபூர்வமா நம்மளோட ஹெல்த் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படினு யோசிக்கணும் இல்லையா நல்ல பழக்கவழக்கங்கள் வேணும் நான் எப்படி வேணா இருப்பேன் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன் ஸ்மோக் பண்ணுவேன் ஆனா எனக்கு ஹெல்த் வேணும் எப்படிங்க வரும் அதுக்கு அப்புறம் இயற்கையோட ஒன்றி வாழணும் இயற்கை வேற நம்ம வேற இல்ல सो नम्बर सोप कई कलव मुझे बट नम्बर एण्ड कहव सर्फ एक्सल कहव मुझे इलिया पड़े अभी नम्बर निश्चय योजना और विषय इो ना लिविंग फियरलेसली अब श्री श्री परमहंस योगानंदा बुक और चिन्ह और एक्सर्प्ट पढ़ बुक अमेजिंग बुक्कुंगा कंडिप्पा इफ यू हैव द टाइम प्लीज वांगी पढ़ेंगे बी कॉशियस बट नॉट फियरफुल There is hardly anyone who does not fear disease. Fear was given to man as a cautionary device to spare him pain. It is not meant to be cultivated and abused. Overindulgence in fear only cripples our efforts to ward off difficulties. So, if WhatsApp la, Facebook la, yaar vande indha mari fear mongering pandrangalo, avanga kitta irundhu nama thalli irukkuradhu nammaloda mental health ku romba 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 naladhu. Caution, dread of disease precipitates disease. Through the very thought of sickness, you bring it on yourself. நம்ம மந்திரம் ஓதுறோமோ இல்லையோ ஒரு பர்டிகுலர் ஜெர்மோட பேர் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சு ஐயோ இந்த ஜெர்ம் வந்துச்சு அந்த நியூஸ்ல சொல்றாங்க இந்த நியூஸ்ல சொல்றாங்க அப்படினா அந்த ஜெர்மோட பேரை நம்ம எத்தனை தடவை சொல்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Through the very thought of sickness, you bring it on yourself. If you constantly afraid of catching a cold, you will be more susceptible to it no matter what you do to prevent it. Do not paralyze your will and nerves with fear. When anxiety persists, in spite of your will, you're helping to create the very experience you are dreading. Also, thought has great power. Therefore, be cautious, not fearful. Take the precaution of going on a purifying diet now and then, so that any condition of illness that may be present in your body will be eliminated. Do your best to remove the causes of illness and then be absolutely unafraid. There are so many germs everywhere that if you began to fear them, you would not be able to enjoy life at all. Even with all your sanitary precautions, if you look at your home through a microscope, you would lose all desire to eat. Living fearlessly. Nalla dhairiyam ootra mari books padinga, nigarchigal kelunga, bayatha undu pandra ஃபார்வர்ட்ஸ் கிட்டேருந்து விலகி இருங்க நல்ல இயற்கையோட ஒன்றி வாழுங்க நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸை ஃபியர்லேருந்து ஹோப்க்கு ஷிஃப்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி ஒரு பெரிய சேஞ்ச் வருங்க வேர்ல்ட் வைட் என்ன பண்ணலாம் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் விரதம் இருக்கலாம் பாடி கிளென்சிங் பண்ணலாம் நிறைய வேஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா வாட்டர் எனிமாலேருந்து ஜூஸ் ஃபாஸ்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஹோல்சம் ஃபுட் சாப்பிடுங்க கதிரிலிருந்து வர எனர்ஜி வச்சு வளர்ந்த ஃபுட்ஸ் சாப்பிடுங்க நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்புறமா சன்லைட்டுக்கு ஈக்குவலான டிஸ்இன்ஃபெக்டன்ட் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை ஸோ டெய்லி சன்லைட்டில் நில்லுங்க நம்மளோட பாரம்பரியமாக நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க எப்படி ஹெல்த்தியாக இருந்தாங்க அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம நிச்சயமாக ஆரோக்கியமாக நிறையா நாட்களுக்கு இருக்கலாம் நீங்கள் ஓரளவு நீங்கள் ஏற்கனவே என்ன உங்களுக்கு மெடிக்கல் இல்னஸ் இருந்தாலும் பயம் இல்லைனா நிச்சயமாக ஆரோக்கியமாக நிறைய நாளுக்கு வாழலாம் ஸோ டெஃபினெட்லி கிருமிகளை விட கிருமிகள் பற்றின பயம் ரொம்ப 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 கொடியது அதுலேருந்து தப்பிச்சிருங்க நான் சொல்கிறது நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் அவுட் சோர்ஸ் யோர் ஹெல்த்